பூவிருந்த மல்லியில மெட்ரோ ரயில் பணிக்காக கட்டப்பட்டு வரும் தூண்ல கம்பிகள் சாய்ந்ததுனால பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. சாலையில செல்லும் வாகனம் மீது எப்போ வேணும்னாலும் விழும் அபாயம் ஏற்பட்டிருக்கு. ரெண்டு ராட்சத கிரேன்கள் மூலம் ஒழுங்குபடுத்தும் பணிகள் நடந்து வரும் நிலையில போக்குவரத்து அங்கு கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு மேல நடைபெற்று வருது. இந்த நிலையில கலங்கரை விளக்கம் பூவிருந்தமல்லி வரையிலான 4வது வழித்தடத்தில் போரூர் முதல் பூவிருந்தமல்லி வரையில் பணிகள் வேக வேகமா நடைபெற்று வருது. இதுல காட்டுப்பாக்கம் பூவிருந்தமல்லி இடையே 4 சாலை சந்திப்புல 30 அடிக்கு மேல ராட்சத தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு. அதுல பாதி அளவில் தூண்களுக்கான கம்பிகள் கட்டப்பட்டிருக்கு. நீண்ட நாட்களா கம்பிகள் மட்டும் கட்டப்பட்டு அதுல மேற்படி எந்த கட்டுமான வேலைகளும் செய்யாததுனால அதிக பாரம் தாங்காம ஒரு புறம் சாய்ந்து தொங்கிக்கிட்டு இருந்திருக்கு. இதையடுத்து தகவல் அறிந்து வந்த மெட்ரோ பணியாளர்கள் 2 ராட்சத கிரேன் இயந்திரம் மூலம் சாய்ந்து கிடந்த கம்பிகளை நேரா நிறுத்தி 4 புறத்திலையும் கம்பியால கட்டியிருக்காங்க. இந்த சம்பவம் காரணமா பூவிருந்தமல்லி ட்ரங்க் சாலையில சிறிது நேரம் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கு.